ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே விநாயகனே விநாயகனே. வேல்வேல் முருகா இற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். எந்த இடத்துக்கு போகும்பொழுது சார் ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துட்டுருக்கு. சாலக்கிராம மாலையை பற்றி சொன்னேன். இந்த சாலக்கிராம மாலையை நாங்கள் கழுத்தில் போட்டதுலேருந்து என்னமோ தெரியல, எங்கள் ஆத்துக்கார் கோபமே வர மாட்டேங்குது சார். ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பேசுகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தவராக இருக்குது. ஒரு மாரல் சப்போர்ட் இருக்காதேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் வாழ்க்கையில். மாரல் சப்போர்ட்டாக இருந்து என்னை வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துவிட்டார் சார். இதை விட நல்லது என்ன சார் வேணும் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷப்படக்கூடியவா நிறையா பேர் நிகழ்ச்சியை பார்க்குறா. அதே மாதிரி நரசிம்மருக்கு பதவி வர்றதுக்காக ஏழக்காய் மாலையை சொல்லியிருந்தோம். அந்த ஏழக்காய் மாலையை போட்டு பதவிகள் கிடச்சி சந்தோஷப்பட்டுட்டா. பையனுடைய வேலைக்கு அன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கேன். ஃப்ளைட்டிலேருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு வழியில் பார்த்துட்டு அவள் சொல்கிறா, சார் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து என் பையனுடைய படிப்புக்காக நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். முருகனுடைய அனுகிரகம் பாருங்கோ, நீங்கள் சொன்ன ராஜயோகியே நமகங்கிற மந்திரத்தை சொன்னால் வேலை கிடச்சி கொடுத்து சார் அப்படின்னு சொன்னான். இன்னொரு அம்மா சொன்னால், சார் வேலைக்காக இது பண்ணிட்டுருக்கேன், மந்திரம் ஜெபிச்சுட்டு இருக்கேன், லேட் ஆகிட்டே இருக்கேன், அப்போ ஜாதகத்திலே அந்த குறைபாடுகள் இருக்குமோ ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லுவோம், அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தெய்வ அனுகிரகத்தோட ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. இது அத்தனையும் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். 4/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம் சித்திரை மாதம் 21 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 4:25 வரை. பின்னர் பரணி. இன்றைய திதி அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி அக்னி நட்சத்திர ஆரம்பம். அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம்னு சொல்லுவா. இரவு 2:22 ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவா. அதாவது நாளைக்கு காலையிலத்துக்கு முன்னாடி நள்ளிரவுன்னு சொல்லுவோம். நாழிகையில் 51:02 ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திர தோஷாரம்பம்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் சொல்லுவாள் சித்திரை பின்பத்து வைகாசி முன்பத்து அப்படின்னு சொல்லுவாள். இது யதார்த்தமான வாக்கியமாக இருந்துருக்கு. ஆனால் இன்னையிலேருந்து ஆரம்பித்து வைகாசி மாதம் 15 வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்குது. எது செய்யலாம் எது செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை பற்றிலாம் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பொறுத்து இருந்து அந்த விஷயங்கள்லாம் மற்றவா தெரியாத வாழ்க்கெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு இது ரொம்ப உரியதாக இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிந்திருப்பேன், ஆனால் இதையும் சேர்த்து தெரிந்து கொண்டு சொல்லக்கூடும் போது தெரியாத வாழ்க்கும் ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் விடாயாற்று உற்சவம் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். ஆக இன்றைக்கி அமாவாசை. இந்த சர்வ அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் கொடுக்கறது, குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி எடுக்கிறது, இரும்பு பொருட்கள் இருந்தால் அந்த இரும்பு பொருள் வாங்கி அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறது, வாகனங்கள் வாங்கும்போது அதெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, திருஷ்டி எடுக்கிறது, நிறைய விஷயங்களுக்கு உரிதான தினமாக இந்த சர்வ அமாவாசை தினம் உண்டு. அதாவது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிந்து பண்ணக்கூடியது, எல்லாத்துலேயும் வெற்றி பெறுறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான தினம். இது போன்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இது சர்வ அமாவாசை தினம்னு சொல்லி இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய சர்வ அமாவாசை தினம்னு சொல்லி இன்றைக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து செயல்படுவீர்கள். கடைபிடிப்பு, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எது சரியானது எது தவறானது, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது, யார் நல்லவா யார் கெட்டவாங்க, பல்வேறு விஷயங்களை தெரிந்து அறிந்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எல்லாமே ஒரு அனுபவம் தானே அப்படின்னு பார்த்து அனுபவித்து, ஸோ இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு.
சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருந்துருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணலான்னு நிதானமாக யோசித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தினம், குலதெய்வ வழிபாட்டுக்கு விசேஷமாக இருக்குது. முயற்சிக்குண்டான நல்ல பலன்கள் உண்டு. யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பேன், யதார்த்தமாக யோசிப்பேன், மேல் படிப்பை பற்றி சிந்திப்பேன், வியாபாரத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5. நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுத பாணிஸ்வாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் இருந்த பயங்கள்லாம் ஒரு சமயம் இருக்கும், ஒரு சமயம் இருக்காது. நிறைய பெரியவங்க சொல்கிறது, அறந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேணுவா. பயந்துண்டே இருந்தோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அதே சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி ஒரு தாட்ஸ் 400 தாட்ஸாக மாறிடும். அதே மாதிரி அதற்கு எதிர்மறையாக சிந்தித்தோம், அதாவது ஒரு தடை இருக்குது, ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, அது எதிர்மறையாக நல்லதை சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நல்லது இதை தாழ்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக எதிர்மறையான சிந்தனை ஒரு சில நேரங்களில் நல்லது தான். எல்லோரும் சொல்லுவாள் எதிர்மறையாக சிந்திக்கப்படாது, பயம் இருக்கும், எதிர்மறையாக தைரியத்தை பற்றி சிந்தித்தா நல்லது தானே. தோல்வி இருந்துருப்பார், எதிர்மறையாக வெற்றியை பற்றி சிந்தித்தா அது நல்லது தானே. எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு சில நேரங்களிலும் அது ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறத அனுபவத்தில் தெரிஞ்சுப்பேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணுறது அல்லது நம்ம பண்ணிட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு அது காரணம் சொல்கிறது அறவே வேண்டாம். நிறையா விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்குது. ரிஷபராசிக்குண்டான அனுபவமே ஒரு பாசிட்டிவ் தான். இந்த பாசிட்டிவ் விஷயங்களை வைத்து தைச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்குறவா, டென்னிஸில் சாம்பியன்ஷிப் பெற்றவா, ஃபுட்பால் விளையாண்டுருக்குறவா, கேம்ஸில் வந்து நான் ரொம்ப அற்புதமாக இருந்துருப்பேன் நினச்சிருக்குவேன், பெற்றோர் அவர்களை போட்டு அமுத்தி நீ இதுதான் படிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்துறது தவிர்த்துக்கிறது இல்லை. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கலை ஆர்வம் எதில் ஜெயிக்கிறாங்கிறத பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலைனா வெற்றி பெற்றுருவா. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆதாரத்தோடு செயல்படுது, நிறையா நல்லது கெட்டது நின்று தெரிஞ்சிடும். நல்லா பேசின்னு இருப்பா, அந்த பக்கம் போய் உங்களை பற்றி பேசுவோம், அதை உங்கள் காது கெட்டுடும். அந்த இடத்துல எது மைனஸோ உங்கள் கண்ணுக்கு போட்டுடும். ரகசியமான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தினம். நிறையா நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். இல்லைன்னு இல்லாமல் யாராவது மூலமான ஹெல்ப் உங்களுக்கு கிடச்சிடும். சில சிரமங்கள் பட்டுருக்குவா, சிரமங்கள்லேருந்து விடுபட்டுடுவா. நிறைய பிரச்சனை இருந்துட்டுருக்குவா, நம்ம ஒன்று சொன்னால் எதிர்மறையாகவே பேசின்னுருக்கா, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, இதெல்லாம் எப்போ போகும்னு நினச்சா இன்னையிலேருந்து அது மாறிடும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். போட்டி போட்டால் அவங்கள்ட்ட விலகிடுவாள். நீங்கள் அந்த காரியத்தில் ஜெயிச்சுட்டு வந்துடுவீர். மனசில் ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்துட்டுருப்பா, அந்த உறுதியில் வெற்றி பெறுவார். வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடச்சிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ண வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு 90% எட்டியாக திருப்பி முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறையா கற்றுக்கு. குடும்பத்தாரோட சண்டை போட்டுண்டு அவா ஒன்று பேசுகிறா இவா ஒன்று பேசுகிறான்னு இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிற சமயத்தை விட பிரயோஜனமான சில காரியம் பண்ணலன்னா நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். மிதுனராசிக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே எதிர்த்து இருந்தவாள் உங்களை விட்டு போயிடுவான். நிறையா காரியங்களில் பார்த்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். சில நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி இருந்தால் அந்த பக்கம் போய் வேறு விஷயத்த சொல்லிவிடுவோம். இருக்கட்டும், உங்கள் மனசில் உறுதி இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணைன்னு இருக்கும். நீங்கள் நண்பரை பார்க்க போவே, அவங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் திருப்பி நீங்கள் பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு கோயில் தரிசனத்துக்கு போவே, நல்ல காரியத்தை தெரிந்துப்பில், நிறையா நபர்கள் மூலமான ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அது அப்படியே தொழில்களுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்துட்டுருக்குவா, சமையல் தொழிலில் இருந்துட்டுருக்குவா, ரயில்வே துறையில் இருந்துட்டுருக்குவா, மரேன் இன்ஜினியராக இருந்துட்டுருக்குறவா, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவா, பைலட்டுக்காக படிச்சுன்னு இருக்கிறவா, திருப்பி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, அவர்களாம் நல்ல எதிர்காலங்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு மன உறுதியோடு செயல்படுவேன். எதுலேயும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களை பற்றி பேசுகிறவா பேசிகிட்டே இருப்பா, அதை பற்றி கண்டுக்கவே வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பேன். அந்த முயற்சிக்கு சில சில தடங்கல்கள் வரும்,
சின்ன சின்ன தடங்கல்கள் வரும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான யோசனைகள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், பாத்திரம் சம்பந்தமாக, ஸ்டோர்ஸ் வச்சுன்னு இருக்கிறவா, ஸ்டேஷனரி வச்சுன்னு இருக்கிறவா, மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், சிமெண்ட் சம்பந்தமாக, பிரிக் சம்பந்தமாக, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், விவசாய நிலம் வச்சுட்டு இருக்கிற, அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு. சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு வயத்தெரிச்சல் இருக்கும், ஐயோவா முன்னேறுறாளே முன்னேறுறாளே முன்னேறுறாளே, என்ன உங்களை பார்த்து சிரிப்பா, பின்னாடி உட்காந்து யோசிப்பா இதை பற்றியெல்லாம். அதுக்கு தெய்வீக வழிபாடு இருந்தால் போதும், உங்களை நீங்கள் அழகாக ஃபென்சிங் பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் அழகாக கவர் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய செயல்பாடு, வேகம் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் பண்ண மாட்டேன். ரொம்ப அழகாக முந்தியெல்லாம் பார்த்துட்டோன்னா யதார்த்தமாக விட்டுருவில்லை, இப்போ அப்படி இல்லை, எதை பண்ணணும் எதை பண்ணப்படாது, இதுதான் சரி இது சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணுவேன். உத்தரம் அஸ்த நட்சத்திரத்துக்காருக்கும் நல்ல பலன் இருக்குது, சித்திர நட்சத்திரத்துக்கோ ஒவ்வொரு காரியத்தை மூவ் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. இறைவனுடைய அனுகிரகத்தோடு செயல்பட்டலன்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சித்திர நட்சத்திரத்துக்கோ சிறு பிரயாணம் வேண்டாம், புதிய முடிவுகள் ஒரு நாள் கழித்து எடுத்துடலாம். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இல்லாதவாளை பற்றி பேசவே வேண்டாம், கமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டாம். நிறையா டெக்னாலஜிக்கெலாம் நிறையா தெரிஞ்சு போயில, ஐடியில் ஒர்க் பண்ணுறவா, கேமரா சம்மந்தமான வேலையில் இருக்கிறவா, கவிதையாக எழுதிட்டு இருக்கிறவா, கவிஞராக இருந்துகிட்டு இருக்கிறவா, மொழிகளில் தேர்ச்சி பெற்றவா, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன். சின்னதாக பண்ண முடியாது, பெருசாக அதை சாதிக்கணும். அதுலேயும் சித்தரை சுவாதி நட்சத்திரத்திற்கு புதிய முயற்சிகள் வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கலாம். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் நபர்கள்ட்ட தொழில் பேச வந்திருக்கா, இன்றைக்கி தான் உங்களுக்கு அருமமாக இருக்கா வேண்டாம், அவள் மூலமாக இப்போ ஒரு 10 வருஷம் நல்லாயிருக்கும், பின்னாடி ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடுவா, அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். விசாக நட்சத்திரத்திற்கு வெற்றிகள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு இருந்தது, புதிய ரீசர்ச் பண்ணியிருக்கேன் நான், அதை பற்றி வெளியில் விடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த காரியத்தை ஜெயிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். டிகிரி படித்தவா மாஸ்டர்ஸ் படிக்கணுங்கிறனும், மாஸ்டர்ஸ் படித்தவா பிஹெச்டி படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், இந்த முயற்சிகள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கும். பெற்ற தாய் தந்தையருடைய உறுதுணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும், அவளுடைய ஆசீர்வாதங்களோடு செயல்படுவேன். துளாராசி என்பர்களுக்கு யார் எதிர்மறையாக பேசுகிறாளோ அவள் பேசிகிட்டே இருப்பாள், அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் வெற்றி அடைஞ்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பக்திமயமான நாள். ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்பொழுது பக்தி ஸ்ரத்தையோட தெய்வாதீனமும் ஒவ்வொரு விஷயத்தை கடைபிடிப்பது, ஜெயித்து இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுங்க. இறைவனுடைய அனுகிரகத்தினால தான் இத்தனை விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செயல்படுது. குழந்தைகளுக்காகன்னு பெற்ற தாய், அதே சமயத்தில் குழந்தைகளுக்காகன்னு தந்தை, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கணிப்பாள். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவாளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி யோசிப்பாள். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை கிடைச்சிடும். கடனுக்காக ஒரு நபர்கிட்ட கடன் வாங்குறத இன்னொரு தடவை அதை பார்த்து படித்ததுக்கப்புறம் கையெழுத்து போடணும். ரொம்ப அதீதமான கடனை வாங்கியிருப்படாது. ஒரு விஷயத்தில் நைட் ட்ராவல் பண்ணுறது அவசரமாக இருந்தால் பண்ணால் போதும், இல்லைன்னா தேவையில்லை. முடியாத விஷயத்தை தலையில் போட்டுக்கிறது வேண்டாம். சின்ன சின்ன காரியத்தில் தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவேன், வெற்றி பெறுவேன். தூரத்தில் யாராவது சொந்த பந்தங்கள் இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பத்திரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுத்து வைக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, யாராவது முடியலைன்னா முன்னாடி காப்பாற்றுவேன். ஸோ அவளுக்கு முடியல, நம்ம தான் ஹெல்ப் பண்ணுங்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் டேக் கேர் பண்ணி கவனிச்சுப்பேன். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல பாசம் உண்டு,
சொந்த பந்தத்துக்கு சகோதர சகோதரிகளுக்கு தெரிஞ்சவா தெரியாதவா, உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லைனா கூட கவலைப்பட மாட்டேன், தானாக எந்திரித்து செயல்படுவேன். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அமோக முன்னேற்றங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும். பூராட நட்சத்திரத்துக்கு தடைகள் தடைகளை மீறி வெற்றி பெறுவேன், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுமாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா மனம் உறுதியோடு செயல்படுவதில் எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வர. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் நாமகங்கள் உண்டு, வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு, சிறுப்பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குறது, சில பேருக்கு பார்த்துட்டுனா வீடு இங்கே இருக்கும் அப்புறம் தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் போய் கவனிச்சுக்கிறது எது நல்லது எது கெட்டது, அந்த அங்கே பண்ணக்கூடிய விஷயங்களில் எது லாபம், அங்கே என்னென்ன நடந்துருக்குங்கிறத ஒரு உட்கூர்ந்து கவனிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நூல் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக, துணி சம்பந்தமாக, ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டு மேலும் மேலும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் மென்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, யதார்த்த மறதிகள் இருந்துருக்கும். சில பொருட்களை நீங்களே வச்சுட்டு நீங்களே மனசுக்குள்ளே சிரிச்சுப்பிலாகா பாரு, இங்கே தான் வச்சுருக்கோம், திருப்பி எல்லாத்தையும் போட்டு இந்த உருட்டு உருட்டிவிட்டோமே, எல்லாத்தையும் போட்டு இவ்வளோ கேள்வி கேட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சில நேரத்தில் இருக்கும். தப்பு தான் செஞ்சால் இல்லை, மற்றவங்க செஞ்சால் அது தப்பாக படும் சில நேரங்கள். அதனால் வாக்குவாதங்களோடு கொஞ்சம் நேரத்தில் மாறிடுவேன், நீங்களே கோவப்படுவேல், நீங்களே சமாதானமாவேல், சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷனாகவே சின்ன சின்ன விஷயத்தில் மன உறுதியோடு செயல்படுவேல், சில மைண்டு ஸ்விங் மைண்டுன்னு சொல்லுவாதான் மாறி 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 யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு யதார்த்த விஷயங்களில் கவனம் செலுத்தி, தெய்வீக வழிபாட்டில் மனசை செலுத்தி, ஜபங்கள் பண்ணி தியானங்கள் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் வெற்றி இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் இருந்துட்டுருக்குவா, நிறைய வயிறு சம்பந்தமாக அக்னி சம்பந்தமான ப்ராப்ளங்கள்லாம் இருந்துட்டுருக்கு, உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், நிச்சயம் நல்ல வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களை, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், நல்ல நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு, இடமாற்றம் புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பொது வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிற அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு புதிய பதவிகளுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். கோயில் காரியங்களில் கோயில் கட்டின்னு இருக்கிறா, கோயிலுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறோம், அன்னதானம் போட்டுன் இருக்கிறா, கோயில் விஷயங்களில் சிலை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த காரியங்களில் மனதார செய்வல், குடும்பத்தாரோட செய்வல், குடும்ப முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்குவா, லெக்சராக இருந்துருக்குவா, ப்ரொஃபஸராக இருந்துருக்குவா, கலைத்துறையில் இருந்துருக்குவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த நரசிம்மர் வழிபாடு, வெற்றுதரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் என்ன நம்ம பார்க்க போகிறோம், நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி ஆரம்பம், அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இது பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சில பேர் கல்யாணம் பண்ணணுங்கிறா, சில பேர் பண்ணக்கூடாதுங்கிறா, சார் இதை பற்றி எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டா நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும், அதுமாதிரி எங்களுக்கே அது பயனுள்ளதாக இருக்கும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது இதை பற்றி பஞ்சாங்கத்தில் என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியவை. அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய வைகாசி 15 வரைக்கும் இருக்குது, இந்த வைகாசி 15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரத்தில் எது செய்யலாம் எது செய்யப்படாதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் அக்னி நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அக்னி நட்சத்திரத்தை செய்யக்கூடியது சொல்கிறேன், உபநயனம் செய்யலாம், உபநயனம்னா பூணல் போடுறது செய்யலாம், விவாகம் செய்யலாம், யாகங்கள் செய்யலாம், சத்திரங்கள் கட்டுதல், அதாவது சத்திரத்தை கட்டுறோம் இல்லையா, கல்யாண மண்டபம் கட்டுறோம், சத்திரம் கட்டுறோம் போன்ற காரியங்கள் செய்ய தகுந்தவை, இந்த காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து செய்யக்கூடாதவை என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம், செடிகள் வெட்டுறது, இந்த செடிகளை வெட்டுறது, மரங்கள் வெட்டுறதெல்லாம் கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திரத்தப்போ செய்யப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நார் உரிப்பது, சில பேர் நார் உரிக்கிற இதெல்லாம் பண்ணிட்டுருப்பா, அது வந்து பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. நிலம் வீடு வகைகள் துவங்குவது,
அதாவது நிலம் வீடு வகைகள் துவங்கிறது, ஒரு நிலத்தை ஆரம்பிக்கிறது, வீடு கட்டுறது இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னா அக்னி நட்சத்திரத்தில் செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறது. விதை விதைத்தல், அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுதல், புதுமனை புகுத்தல், அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரு புதிய வீடுக்கு போகிறதுக்கு அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. தீட்சை எடுத்தல், அதாவது ஒரு சிவ தீட்சை எடுக்கிறோம், ஒரு மாதிரி ஒரு தீட்சை எடுக்கிறோம், இன்னையிலேருந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணுங்கிறத இந்த அக்னி நட்சத்திரத்தில் பண்ணப்படாது, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி வாகனம் ஏறுதல், இந்த வாகனம் ஏறுறது, புதிய வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அது தேவதா பிரதிஷ்டை, தேவதா பிரதிஷ்டைனா கோயில் கும்பாபிஷேகங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத காரியங்கள், செய்ய விளை தக்கவை அப்படின்னு ரொம்ப அழகாக பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகாக பார்த்து பண்ணிட்டேன்னா நிச்சயம் நல்ல பலன்களாக இருக்கும்னு சொல்கிறது. அக்னி நட்சத்திரத்தில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணப்படாதுங்கிறத ரொம்ப அழகாக பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆக இன்றைய ஆன்மீக தகவல் பயனுள்ள சகல தகவலாக உங்களுக்கு இருந்திருக்கும். மேலும் நாளை உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்வயர். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகன் முருகை முகன் நம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.